கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட 30 மணி நேர பொது முடக்கம் முடிவடைந்தது. சனிக்கிழமை 10 மணிக்கு தொடங்கிய பொது முடக்கம் இன்று அதிகாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. பொது முடக்கம் நிறைவடைந்த நிலையில் சென்னையில் அதிகாலை முதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல தேநீர் கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகளும் வழக்கம்போல செயல்பட தொடங்கின. தேநீர் கடைகளில் வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி இல்லை. பார்சலுக்கு மட்டுமே அனுமதி என அரசு அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் பல தேநீர் கடைகளில் மக்கள் வழக்கம்போல கடைகளில் அமர்ந்தும் கூட்டமாக கூடியும் தேநீர் அருந்தினர். கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதை முன்னிட்டு இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலாகியுள்ளன. அதன்படி திரையரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள், மதுபார்கள், உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்டவை முற்றிலுமாக அடைக்கப்படும். உணவகங்களிலும் தேநீர் கடைகளிலும் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் அழகு நிலையங்கள், சலூன் கடைகள் உள்ளிட்டவையும் செயல்பட அனுமதி இல்லை. திருமண நிகழ்வுகளில் 100 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50 பேருக்கும், இறுதி ஊர்வலம் போன்ற இறுதி சடங்குகளில் 50 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 25 பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐடி நிறுவனங்களில் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிவது கட்டாயம் எனவும், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் இன்றி கோவில் விழாக்களை நடத்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல சரக்கு கடைகள், காய்கறி கடைகள் போன்றவை கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகத்தில் இன்று முதல் வாடிக்கையாளர் வங்கி சேவை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை வங்கி சேவை நேரம் குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ள மாநில வங்கியாளர்கள் குழுமம், உடல்நலம் பாதிக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்றவும், கர்ப்பிணிகள், பார்வை மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக கொரோனா பாதிப்பு 15,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் இரண்டாவது கொரோனா அலை வீச தொடங்கியதில் இருந்தே நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை புதிய உச்சம் தொடுகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 125,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 15,659 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,81,988 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11,065 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 82 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பின் எண்ணிக்கை 13,557 அதிகரித்துள்ளது. தற்போது 105,180 பேர் சிகிச்சையில் உள்ளனர் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 4,206 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கோரும் வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணை தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி கோரும் வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய விசாரணை நடத்தவுள்ளது. அப்போது தமிழகத்தின் தரப்பில் முன்வைக்க வேண்டிய வாதங்கள் தொடர்பாக கட்சித் தலைவர்களிடம் கருத்து கேட்டு அதன் பிறகு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாங்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மட்டுமே எதிராக உள்ளதாகவும் ஆக்சிஜன் உற்பத்திக்கு எதிராக இல்லை எனவும் தெரிவித்தார். தற்போது நம்மை இயற்கை பேரிடர் சூழ்ந்துள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள ஆக்சிஜன் தட்டுப்பாடு நாளை தமிழகத்திற்கு வரும் சூழல் ஏற்படலாம். அப்போது ஆக்சிஜன் தயாரிக்க தடையாக உள்ளோம் என்று அவப்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என குறிப்பிட்ட அவர், ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை அரசே எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் கூறினார். மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பெய்தது. ஏ புதுப்பட்டி, காமாட்சிபுரம், வடுகப்பட்டி, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான சாரல் மழை பெய்தது. மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தென் தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் கொரோனா அலையை விட இரண்டாவது கொரோனா அலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 1008 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலில் உள்ள நிலையில் தொற்றை கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் பார்சல்கள் மட்டும் விநியோகம் செய்வது, வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொது அரங்குகள், அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட தடை விதிக்கவும், திருமண விழாக்களில் 50 நபர்கள் மற்றும் இறுதி சடங்குகளில் 25 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி தருவது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட்டது. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பிராணவாயு படுக்கைகளை மேலும் அதிகப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஓரிரு நாட்களில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் தமிழ் தூது. அது என்னடாது? தினத்தந்தியா? ஞானபூமியா? தினத்தந்தின்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி பார்ப்போம். நான் படிச்சா மாத்திரம் அதுக்குதான் தெரியாதுமா. தினகரன் தான். எங்களுக்கு தினத்தந்தி தான். இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா? சுதேஷ் மித்ரன். சுதேஷ மித்ரனா? நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 15 காசுகளில் இருந்து 30 காசு குறைந்து 3 ரூபாய் 85 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விற்பனை சரிந்து முட்டைகள் அதிக அளவு தேங்கியுள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் முட்டையின் விலை 1 ரூபாய் சரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக ராமேஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள யாசகர்களுக்கு காவல்துறையினர் உணவு வழங்கினர். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நேற்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழங்கக்கூடிய அன்னதானம் வழங்கப்படாமல் இருந்தது. மேலும் பொது முடக்கம் காரணமாக கடைகள் ஏதும் திறக்காத காரணத்தால் கோவிலை சுற்றியுள்ள 300க்கும் மேற்பட்ட யாசகர்கள் பசியோடு காத்திருந்தனர். இதையடுத்து ராமேஸ்வரம் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் காவலர்கள் இரவு நேர உணவு ஏற்பாடு செய்து கோவிலை சுற்றியுள்ள யாசகர்களுக்கு உணவுகள் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் ஊரடங்கு காரணமாக உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள், மனநிலை சரியில்லாமல் சாலைகளில் சுற்றித் திரிந்த ஆதரவற்றோர் உணவு கிடைக்காமல் அவதிப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவு கரங்கள் அறக்கட்டளையைச் சார்ந்தவர்கள் அவர்கள் இடத்திற்கே சென்று உணவு வழங்கினர். பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததாலும் கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையிலும் உணவு இன்று தவித்த சாலையோர ஆதரவற்றோர்கள் தன்னார்வலர்களால் உணவு வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று வேதாரண்யத்தில் ஈகா டிரஸ்ட் சேவா அமைப்பின் மோகன ராஜசேகரன் என்பவர் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மனநலம் பாதித்தவர்கள், ஆதரவற்றவர்கள் இடம் தேடி சென்று குடித்தண்ணீர் பாட்டிலுடன் உணவு வழங்கினார்.
திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு இரண்டு தனியார் கல்லூரிகளிலும் பட்டறை பெரும்புதூர் அரசு சட்ட கல்லூரியிலும் கொரோனா நோயாளிகள் தங்கி சிகிச்சை அளிப்பதற்கான மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பட்டறை பெரும்புதூரில் உள்ள அரசு சட்ட கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் கொரோனா நோயாளிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 800 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி வரும் நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் ஸ்கிரீனிங் சோதனை செய்யப்பட்டு பனிமலர் கல்லூரி, ACS கல்லூரி மற்றும் பட்டறை பெருமந்தூரில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் கொரோனா நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் கொரோனா பாதிப்பு அதிகமானோருக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் போதிய படுக்கை வசதிகள் இல்லை எனவும் தரையில் நோயாளிகளை படுக்க வைத்திருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையின் டீனிடம் கேட்டபோது மொத்தமுள்ள 350 படுக்கைகளில் 154 பேர் இதுவரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் போதிய படுக்கை வசதிகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வரும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அந்த வகையில் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனை செய்வதால் காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஆம்புலன்ஸில் 4 மணி நேரம் வரை தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் காத்து கிடக்கும் சூழல் உள்ளது. ஆகவே விரைந்து கொரோனா சிகிச்சைக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நேற்று முழு ஊரடங்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வடலூர் பகுதி ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. கடலூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 218 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. முகக்கவசம் முக்கியமா அணியணும் சார். முகக்கவசம் தான் அதை தடுக்கிறதுக்கு. தடுப்பூசிகளும் போடணும். கொரோனா தடுப்பூசிகளும் ஃபஸ்ட்டு தடவை போட்டாங்க, ரெண்டாவது தடவை இப்போ 45 வயசுக்கு மேல்பட்டவங்களை போட சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சொல்கிற உத்தரவை நம்ம கடைபிடிச்சோம்னா சரியாக இருக்கும். என்ன முகக்கவசம் அணியணும், அதை அதை அணியணும்னா தவிர்க்கலாங்க. அரசு என்ன இதை எல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் தானே இருக்கேன், மாஸ்க்கை போட்டுட்டு கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் மாஸ்க் பண்ணணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். வாரத்தில் ஒரு நாள் கபசுர குடிநீர் நிலவேம்பு அது மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்மளை பார்த்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா, நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து மெயினாக போட்டுக்கணும். என்ன நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், தனித்து இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இந்த சானிடைசர் போட்டு கை கழுவி விடுறதும், அவங்களுக்கும் முடிஞ்சால் ஒரு மாஸ்க் வாங்கி போகிறதும், அந்தளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. 99 மாஸ்க்கை கட்டக்கூடாது. என்ன கையில் நல்லா சோப் போட்டு கழுவணும், போகணும். நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் இது நிறைய வந்து பரவுது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்னுடைய கருத்து அதான். தடுக்கிறது நம்ம முதல்ல வந்து மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொரோனா வந்து தடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கூடி நின்று பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கலாம். வருங்காலம் இந்த கொரோனா ரெண்டாவது அலை வந்து மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது. முன்னையாவது வயசானவங்களுக்கு வந்து பாதிக்குது, இப்போ ரொம்ப இளமைய வயசுங்கும் பாதிக்குது. அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும். கை கால் எங்கே போனாலும் கை கால் முதல்ல கழுவிக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களா, ரெண்டு கடை ரெண்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுன்னு நம்ம பேசக்கூடிய சுவாசங்கள் வந்து அவங்க மேலே போடாமலும் நம்ம மேலே போடாமலும் சேஃப்டியாக இருந்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வேலையில் இருக்கிறேன். நான் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் இப்போ கட்டாயமாக போட சொல்கிறேன். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன்.